பிப்ரவரி 18ஆம் தேதி 2023 மகா சிவராத்திரி. இந்த அற்புதமான நாளை தவற விட்டு விடாமல் நீங்கள் பயணம் செய்யும் போது உங்கள் வாழ்க்கைக்குண்டான அனைத்து அருளாசிகளையும் பெற்று உங்களது கஷ்டங்கள் விலகி உங்களது புண்ணிய ஸ்தலங்களுக்கு உண்டான புண்ணிய வாழ்க்கைக்குண்டான அந்த கதவுகள் திறக்கப்படும் என்பதில் எல்லளவு மையமில்லை. ஆன்லைன் ரூம்ல விருப்பமுள்ள நபர்கள் மிகவும் விரைவாக முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். தம்பி, நான் இந்த பயிற்சி செய்ய செய்ய வாழ்க்கையில் இப்படி ஒரு மனமாற்றம் ஏற்படுத்தோன்னு நம்பவே இல்லை. அப்படி ஒரு மனமாற்றம் ஐயா, இது வந்து எங்கேயோ போய் கற்றுக்கவோ படிக்கவோ புக்கில் வரவே வராது. அவர் சொன்ன மாதிரி என்னென்னலாம் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வரும்போது அந்த உள்ள மாற்றம் ஏற்படுத. ஐயோ அலாதிய தம்பி, அலாதி. அதுக்கு வார்த்தையே இல்லை. என்னத்த சொல்கிறது, எப்படி சொல்கிறதுன்னே எனக்கு தெரியல. என்ன அப்படி ஒரு மகிழ்ச்சி, என்ன ஒரு தெளிவு மனசுக்குள்ள. எல்லாத்தையும் பார்க்கும்போது கருணையோடு பார்க்க சொல்லும் போது அது பழக பழக ஐயோ கண்ணில் கண்ணீர் மட்டும்தான்ப்பா வருது. மனசுக்குள்ள ஏதோ ஒரு இன்பம் தம்பி, ஏதோ ஒரு இன்பம், பொருளை கிடைக்காத ஒரு இன்பம். எல்லாத்தையும் அரவணைக்கணும்னு ஒரு மனசுக்குள்ள ஒரு ஒரு மன மகிழ்ச்சி. இப்போ இந்த வாழ்க்கையில ஏன் இந்த மாதிரியான ஸ்பிரிச்சுவல் ப்ரோக்ராம் வந்து தேவைப்படுது? நான் சொல்ல, என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்பிரிச்சுவாலிட்டின்றதே தப்பான வார்த்தை தான். நம்ம வாழக்கூடிய வாழ்க்கையவே இன்னும் எப்படி வாழ்றதுன்றதே தெரியல. அப்புறம் எப்படி அது ஸ்பிரிச்சுவாலிட்டின்னு ஆகும்? நம்ம காமனான ஒரு லைஃபே எப்படி வாழ்றதுன்னு தெரியாம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அப்படி இருக்கிறப்போ அந்த வாழ்க்கை எப்படி ஸ்பிரிச்சுவாலிட்டி ஆகும்? இவன் ஸ்பிரிச்சுவாலிட்டியில இருக்கிறான்னு சொல்லி சொல்ல முடியுமா யாராவது? ஏன் சொல்ல முடியாது? பட்டை இல்லை, கழுத்தில் கொட்டை இல்லை, காஸ்டியூம் இல்லை, ஒரு டிஃப்ரெண்ட்டான செருப்பு இல்லை, ஆணி வச்ச செருப்பு இல்லை, எதுவும் இல்லை. இப்போது என்னுடைய கேள்வி என்னென்னா, கழுத்தில் கொட்டை இல்லை, நெத்தியில் பட்டையே இல்லை, டிஃப்ரெண்ட்டான முகப்பூச்சுகள் இல்லை, டிஃப்ரெண்ட்டான பில்டப் இல்லை, எதுவும் இல்லை. எஸ் ஆர் நோ? இப்போ இறைவன் வரமாட்டாரா? வருவாரா மாட்டாரா? 100% வருவார். அதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. ஏத்துக்கிறீங்களா இல்லையா? இப்போ என் கேள்வி என்னன்னா, நான் குங்குமம் வைக்கல, சந்தனம் வைக்கல, என்னுடைய கழுத்தில் எந்தவித அணிகலன்கள் இல்லை, ஒரு டிஃப்ரெண்ட்டான அந்த வெளி தோற்றம் இல்லை, இருந்தாலும் என்னை இறைவன் ஆசீர்வாதம் செய்கின்றார். நானும் கிளாஸ் யூஸ் பண்ணுறேன், ஆவியேட்டர் கிளாஸ் தான் வந்து யூஸ் பண்ணுறேன். ரேபன் தான் அது. 27,000 ருபீஸ். இன்னும் என்னதையும் 27,000 ருபீஸ்க்கு அவன் கண்ணாடி போடுறானா? கிஃப்டாக கொடுத்தாங்க, வாங்கி போட்டுக்கிட்டேன் நான். இப்போ என் கேள்வி என்னென்னா, கண்ணாடி போட்டால் இறைவன் வரமாட்டாரா? ஆப்பிள் ஐஃபோன் யூஸ் பண்ணால் இறைவன் வரமாட்டாரா? ஐமேக், ஆப்பிள் ஐமேக் லேப்டாப் யூஸ் பண்ணால் இறைவன் வரமாட்டாரா? இங்கே என்ன பெரிய கூத்து அப்படின்னா, ஸ்பிரிச்சுவாலிட்டினா இப்படி தான் நினச்சிட்டு இருக்கீங்க. காஸ்ட்லியான பொருட்கள், காஸ்ட்லியான ஐட்டம்ஸ், இதெல்லாம் நம்ம வச்சிருந்தோம் அப்படின்னா, இதெல்லாம் வாழ்க்கையில் நமக்கு தேவைப்படுது அப்படின்னாவே நமக்கு ஆன்மீகம் வராதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. அப்படி கிடையாது. இப்போ இந்த காலத்தில் இந்த சத்தியத்தை நம்ம கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிறோம். இப்போ நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இறைவன் என்பது வெளிப்புற தோற்றத்தில் இல்லை. இதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இறைவன் என்பது கம்ப்ளீட்டாக எதை பற்றியது என்றால், இறைவன் யாருக்கு அனுகிரகம் செய்கின்றார் என்றால், இறைவனுடைய பரிபூரண தத்துவம் எதை பற்றியது என்றால், அது முழுக்க முழுக்க ஒருவனின் மனம் மற்றும் ஆன்மாவை பொறுத்தது. ஒருத்தன் 24 மணி நேரம் பட்டை அடிச்சுட்டு, 24 மணி நேரமும் ருத்ராட்சத்தை மாட்டிக்கிட்டு, காவியை கட்டிக்கிட்டோ, இல்லை வந்து மிகப்பெரிய ஒரு சிவதொண்டன் மாதிரி, சிவனடியார் மாதிரி இருந்துட்டு, இன்னொருத்தன் வளர்ச்சியை பார்த்து பொறாம போடுறான், அவன் வளரக்கூடாதுன்னு நினைக்கிறான், அவன் வீணா போகணும்னு நினைக்கிறான், இவன்லாம் வளர்றானின்னு வயிறு எறிகிறான்னு வச்சுக்கோங்க, எப்படி வருவார் இறைவன்? வருவாரா? இப்படி வச்சுப்போம், வேற மாதிரி டைமென்ஷனை மாத்துவோம். ஒருத்தன் வேற லெவல்ல ஸ்டைலா பேண்ட் போட்டுட்டு, ஸ்டைலா ஷர்ட் போட்டுக்கிட்டு, அட்டாக் கட்டிங் வெட்டிக்கிட்டு, காஸ்ட்லியான கிளாஸ் போட்டுக்கிட்டு, நல்லா வந்து வாட்ச், என்ன மாதிரியான இருக்குல்ல காஸ்ட்லி வாட்ச், ரோலெக்ஸ் வச்சுப்போமா,
ஒரு ரோலக்ஸ் வாட்ச் கட்டிட்டு வர்றான், ஆனா அவன் மனசு அவ்வளவு சுத்தமா இருக்கு. எல்லாரையும் வளர்த்து விடணும்னு ஆசைப்படுறான். தன்னை போல எல்லாரும் இந்த சுகத்தை அனுபவிக்கணும்னு நினைக்கிறான். ஒருத்தங்களுக்கு தீங்கு செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறான். தாங்கிட்ட இருக்கக்கூடிய பொருளையும் தாங்கிட்ட இருக்கக்கூடிய அறிவையும் இன்னொருத்தருக்கு கொடுத்து அழகு பார்க்கணும்னு நினைக்கிறான். இப்போ சொல்லுங்க, இவனுக்கு இறைவன் வருவாரா மாட்டாரா? இப்போ இதுலயே ஒரு விஷயத்த நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும், வெளிப்புற தோற்றத்திற்கும் இறைவனுக்கும் சம்பந்தமே கிடையாது. இருந்தாலும் அப்புறம் ஏங்க அவங்க அப்படிலாம் போட்டுக்கிறாங்க அப்படின்னா, அவர்களுக்கு ஒரு அங்கீகாரம் தேவைப்படுகிறது. புரியுதா நான் சொல்றது? அவர்களுக்கு என்ன தேவைப்படுது? அங்கீகாரம் தேவைப்படுது. எல்லா இடத்துலையும் வெறுத்து ஒதுக்குற இடத்துல அப்படி ஸ்பெஷலாக அப்படி ஒரு ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு அப்படி ருத்ராட்செல்லாம் மாட்டிக்கிட்டு அப்படி நடந்து வந்தால் எப்படி இருக்கும் உங்களுக்கு பார்க்கறதுக்கு? ஐயோ, ஏதோ பெரிய கடவுள், பெரிய சாமியார் வராரு, உடனே ஆசீர்வாதமானு தோணுமா தோணாதான் உங்களுக்கு? நானே சில நேரத்தில் ஜர்க் ஆயிரும் அப்படிலாம் ஒரு சில பேர்த்த பார்த்தா, ஏதோ பெரிய சாமியாராக இருப்பார் போலியே அப்படின்னு நமக்கே தோணுதுன்றப்போ, சராசரி மனிதர்களுக்கு தோன்றுமா தோன்றாதா? தோன்றத்தான் செய்யும், அதில் எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது. ஏத்துக்கிறீங்களா இல்லையா? அப்போ அவர்களுக்கு அந்த அங்கீகாரம் தேவைப்படுவதால் தன்னை பாவனை செய்து கொள்கின்றார்கள். ஆனால் அதுல எல்லாருமே கெட்டவனும் சொல்ல முடியாது, எல்லாருக்குமே ஒன்றும் தெரியலன்னு சொல்ல முடியாது, எல்லாரும் நல்லவங்கன்னு சொல்ல முடியாது. இப்ப நம்ம அந்த ஆராய்ச்சிக்கு உள்ள போறதுக்கு உள்ள முதல்ல நம்ம ஒரு விஷயத்த தெளிவா தெரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கணும். எதை பற்றி என்றால், இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த வாழ்க்கையில் நீங்கள் தெளிவான மன நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கை வாழ்வதற்கு இந்த உலகத்தில் உள்ள பொருட்கள் அனைத்தையும் பெறலாம், எந்தவித தவறும் இல்லை. இதில் கிளியராக இருக்கீங்களா? உங்களுக்கு என்ன வேணுமோ எல்லாம் அனுபவிச்சுக்கோங்க. கார் வேணுமா வாங்கிக்கோங்க, வீடு வேணுமா வாங்கிக்கோங்க, கல்யாணம் வேணுமா பண்ணிக்கோங்க, குழந்தை வேணுமா பெற்றுக்குங்க, வேறு என்ன பண்ணணும்னு ஆசை இருக்குது உங்களுக்கு? வேற என்னென்ன பண்ணணும்னு உங்களுக்கு ஆசை இருக்கு? அடுத்த உயிரை காயப்படுத்தாமல் உங்க உயிரையும் காயப்படுத்திக்காம, அடுத்த உயிரை வேதனைப்படுத்தாம உங்க உயிரையும் வேதனைப்படுத்தாமல் உங்களுக்கு எதெல்லாம் சந்தோஷம் என்று நினைக்கின்றீர்களோ அதையெல்லாம் செய்து கொள்ளுங்கள், அதையெல்லாம் பெற்றுக்கொள்ளுங்கள். ஆனா இதுல பெரிய கூத்து, பெரிய கொடுமை என்னன்னு வந்து கேட்டீங்கன்னா, இது எதுவும் உங்களுக்கு மனநிறைவை தராது. இதையும் புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுதா புரியல? நான் சொன்னது வீடு வேணுமா வாங்கிக்கோங்க, கார் வேணுமா வாங்கிக்கோங்க, கல்யாணம் வேணுமா பண்ணிக்கோங்க, லவ் வேணுமா பண்ணிக்கோங்க, குழந்தை வேணுமா பெற்றுக்கோங்க, என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, பேங்க் பேலன்ஸ் வேணுமா சேர்த்துக்குங்க, பிஸ்னஸ் வேணுமா பண்ணிக்கோங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் உங்களுக்கு தெரிய வரும், அதில் போக போக தான் தெரியும். ஃப்ளைட்டில் போகணும், ஃப்ளைட்டில் போகணும்னு ஆசையாக இருக்கும். ஃப்ளைட்டில் போய் உட்காந்து அமெரிக்காவுக்கு ஏற்றி விட்டாலும் தெரியும், என்னடா ஒரே இடத்துலையே இருக்குது, ஃப்ளைட் நகர மாட்டீங்க, எப்படா இறக்கி விடுவீங்கன்னு தோணும். தோணுமா தோணாதா? எத்தனை பேர் ஃப்ளைட்டில் போயிருக்கீங்க? வெறுப்பாக இருக்கா இல்லையா போகும்போது? இன்னும் ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி இருக்குது, இப்படியே இருக்கே. ஃப்ளைட்டில் போனால் தான் அந்த ஆசை இதில் ஒன்றும் இல்லைன்றது தெரியும். ஆமாவா இல்லையா? அது மாதிரி தான் கல்யாணம் பண்ணிக்கணும், கல்யாணம் பண்ணிக்கணும், கல்யாணம் பண்ணிக்கணும், கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை, கல்யாணம் பண்ணிக்கிறீங்க, அதுக்கப்புறம் இந்த கருமத்தை ஏண்டா பண்ண, நானும் உயிர் போகுதே, நிம்மதி இல்லையே. ஆசைக்கு போய் கல்யாணம் பண்ணிக்கிறீங்க, ஆசைக்கு போய் கல்யாணம் பண்ணி சிக்கிக்கிறீங்க, மாட்டிக்கிறீங்க. ஒரு கட்டத்துக்கு மேல என்ன ஆகுது, இதை ஏண்டா பண்ண, இது பெரிய தலைவலியா இருக்கேன்னு சொல்லி தோணுதா தோணலையா? அப்ப என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா, ஆசாசையா கல்யாணம் பண்றோம், ஆசாசையா இந்த வாழ்க்கையை வாழணும்னு நினைக்கிறோம், எல்லாத்துலயும் அவ்வளவு ஆசை இருக்கு, எஸ்ஆர்னோ, ஆனா அதுல எதுவும் நமக்கு மனநிறைவை தருவதில்லை. ஒத்துக்கிறீங்களா இல்லையா? அது மனநிறைவை தந்துச்சுன்னா நீங்க ஏன் வந்து இங்க ஃபீஸ் கட்டி உட்காந்து நீங்க கிளாஸுக்கு வரீங்க? என்ன அவசியம் இருக்கு உங்களுக்கு? இப்ப என்னுடைய கேள்வி என்னன்னா, இந்த வாழ்க்கை என்பது எல்லாவற்றையும் கொடுத்து விட்டாலும் உங்களுக்கு அந்த மன நிறைவு, மன நிம்மதி என்பது கிடைக்கவில்லை. ஏனென்றால் மன நிறைவு அல்லது மன நிம்மதி அப்படின்றதுக்கு இன்னொரு பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா, இறைவன் என்று பொருள். மன நிம்மதிக்கு இன்னொரு பேர் என்ன? மன நிம்மதி ஒருத்தன்கிட்ட இருக்குன்னு வச்சுக்கோங்க, மன நிம்மதி இப்போ என்கிட்ட இருக்கு அப்படின்னா அதுக்கு இன்னொரு பேர், இன்னொரு மாதிரியும் சொல்லலாம், அவங்கிட்ட இறைவன் இருக்காருன்னு அர்த்தம். சொல்லுங்க, மன நிம்மதி ஒருத்தன் இருக்குன்னா என்ன அர்த்தம்? இறைவன் அவனிடம் இருக்கிறார் என்று அர்த்தம். பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இது நாள் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனால இருந்து ஆரம்பிச்சு ஒரு நாள் கூட விடாம
பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு குரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட உதவினால தான் போயிட்டுருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில் குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும், புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழி நடத்தும். அதனால விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குருகடாட்சம்.